வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம திருமழி இசை வந்திருக்கோம். திருமழி இசை தமிழ்நாடு மாநிலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி வட்டத்தில் இருக்கும் பேரூராட்சியாகும். இது திருமழி இசை ஆழ்வார் பிறந்த திருத்தலமாகும். இந்த திருமழிசை திருத்தலம் சென்னையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இன்று இந்த வீடியோவில் நம்ம திருமழிசையில் வீற்றிருந்த பெருமாள் திருக்கோயில், ஜெகநாத பெருமாள் ஆலயம் மற்றும் அருள்மிகு திருமழிசை ஆழ்வாரின் திருத்தேர் வைபவத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீற்றிருந்த பெருமாள் திருக்கோயில் ஊரின் நடுவில் உள்ளது. சோழ வம்ச மன்னர்களால் போற்றப்பட்டது. கோவிலில் உள்ள பிரதான சந்நிதியை ஒட்டி வடக்கு நோக்கிய விநய ஆஞ்சநேய சுவாமி சந்நிதி உள்ளது. வராகமுகன் என்று அழைக்கப்படும் இந்த ஆஞ்சநேயர் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வரப்பிரசாதியாவார். இந்த வீற்றிருந்த பெருமாள் திருக்கோவிலில் மகாவிஷ்ணு இரு துணைவிகளுடன் அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறார். திருப்பம் தரும் திருமழி இசை என மக்களால் நம்பப்படுகிறது. திருமழி இசை ஜெகநாத பெருமாள் மற்றும் திருமழி இசை ஆழ்வார் கோவிலில் திருவவதார மகோத்சவ திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று வரை தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது. இந்த விழாவில் உற்சவர் ஜெகநாத பெருமாள் காலை மாலை என இரு வேளைகளில் சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகோத்சவ விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று தேரோற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் சக்கரத்தின் மீது கொட்டி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி கோவிந்தா கோவிந்தா என கோஷ்டமிட்டபடி பயபக்தியுடன் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். இந்த திருமழிசை ஆழ்வார் திருத்தேர் 4 வீதிகளில் வலம் வந்தது. திருமழிசை ஆழ்வாருக்கு வைஷ்ணவ மரபில் உரையிலிடாதவர் என்று பெயர். சமயத்திற்கு ஏற்பட்ட தீங்கினை வெல்வதற்கு சதா சர்வ காலமும் விழிப்புடனேயே இருந்தவர் என்கிற பொருளில் உரையிடாதவர் என்கிறார்கள். இவ்விடத்தில் பகவானின் சுதர்சன அம்சத்தை முன்னிறுத்தி பார்கவ முனிவர் உள்ளிட்ட ரிஷிகள் மிகப்பெரிய யாகம் ஒன்றினை செய்தார்கள். இந்த யாகத்தின் விளைவாக அவர் மனைவி கனகாங்கி கருவுற்றார். செல்வ மகன் பிறப்பான் என்ற கனவுலகில் அந்த தம்பதியினர் மிதந்தனர். தை மாதம் மக நட்சத்திரம் கனகாங்கி பெற்றெடுத்த பிள்ளையை காண வந்த பார்கவி மகரிஷி, சிசுவுக்கு கைகளோ கால்களோ இல்லை, வெறும் பிண்டம், இதனை எப்படி வளர்ப்பது என்று தம்பதிகள் தவித்தனர். இருவரும் எண்ணி எண்ணி இரவெல்லாம் கண்விழித்தனர். விடிந்தது. முதல் வேளையாக அந்த பிண்டமான சிசுவை ஒரு கூடையில் இட்டு ஊருக்கு வெளியே மூங்கில் மரத்தடியில் வைத்துவிட்டு போய்விட்டார் முனிவர். ரிஷிகளால் கூட தெய்வ சங்கல்பத்தை அறிய முடியவில்லை என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. அப்பொழுது எம்பெருமான் பிராட்டியோடு எழுந்தருளினார். பெருமாளின் திருக்கருணை சிசுவுக்கு பூரண அவயவங்களை அருளியது. குழந்தை அழத் தொடங்கியது. அப்பொழுது அந்த பக்கம் கூடை பின்னும் தொழிலாளியான திருவாளன் தன் மனைவி பங்கைய செல்வியுடன் சென்று கொண்டிருந்தான். பங்கையவள்ளி குழந்தை அருள் குரலை கேட்டு தாய்மனம் நெகிழ ஓடோடி சென்று குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டாள். இந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட மாறுபட்டிருந்தது. பால் உண்ணாது, வேறு தேவைகள் ஏதுமின்றி அதே சமயம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது குழந்தை. அனைவரும் இந்த குழந்தையை ஒரு தெய்வீக அருள் பெற்ற குழந்தை என்று வியந்தனர். இன்று 7ஆம் தேதி 2023 தை மக நட்சத்திரம். இந்த தேர் விழா நேற்று நடைபெற்றது. Thank you.
கடவுளின் அருளோடு மகம் நட்சத்திரத்தில் உதித்த திருமழிசை ஆழ்வார் பிறந்த புண்ணிய பூமி இந்த திருமழிசை. ஜெகநாத பெருமாள் கோயில் 12-13 நூற்றாண்டில் கட்டப்பட்ட தொண்டை மண்டலம். மூலவராகவும் உற்சவராகவும் பெருமாள் காட்சியளிக்கிறார். இங்கு பிருகு மார்க்கண்டேய மகரிஷி தவக்கோலத்தில் சேவிப்பவர்களாக கர்ப்ப கிரகத்திலேயே உள்ளனர். 3 ஜெகநாத க்ஷேத்திரங்களில் இது மத்திய ஜெகநாதம் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. வடக்கே உள்ள பூரி உத்தர ஜெகநாதம் என்றும் திருப்புல்லானி தக்ஷண ஜெகநாதம் என்றும் சொல்வார்கள். பூரியில் நின்ற கோலத்திலும் திருப்புல்லானியில் சயன திருக்கோலத்திலும் திருமழிசையில் வீற்றிருந்த திருக்கோலத்திலும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஜெகநாத பெருமாள் வீற்றிருந்த கோலத்தில் ருக்மிணி சத்யபாமா சமேதராக சேவை சாதிக்கிறார். தாயாரின் திருநாமம் திருமங்கை வள்ளி தாயார், தனிக்கோயில் நாச்சியார். இந்த ஸ்தலத்தில்தான் திருமழிசை ஆழ்வார் திருமாலின் சக்கராயுதத்தின் அம்சமாக அவதரித்தார். திருமழிசை ஆழ்வாரின் அவதார ஸ்தலம் என்பதால் அவருக்கும் இங்கு தனி சந்நிதி இருக்கிறது. இவர் சமணம், சாக்கியம், சைவம் முதலிய மதங்களை கற்று சில வாக்கியர் என்ற பெயரில் சைவத்தை முதலில் பின்பற்றி பிறகு வைஷ்ணவத்திற்கு வந்தார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனாராக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்யத்தால் வெங்கடகரியனை சேர்ந்தோம் என்று அவரே பாடியுள்ளார். இவரின் சொல்வன்மையை கண்ட சிவபெருமான் இவருக்கு பக்திசாரர் என பெயரிட்டாராம். திவ்ய பிரபந்தத்தில் நான்முகன் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தமும் திருமழிசையாழ்வார் பாடியவையே. இக்கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஆண்டாள், பிரகாச ஜெகநாதர், அனுமர், தும்பிக்கை ஆழ்வார், வைஷ்ணவி தேவி, மணவாள மாமுனிகள் சந்நிதிகளும் உள்ளது. கலைநயமிக்க ஒரு மண்டபமும் இருக்கிறது. ஜெகநாத விமானம் பிருகுதீர்த்தம் கோயிலுக்கு முன்னால் உள்ளது. ஒரு சமயம் பிருகு வசிஷ்டர், பார்கவர், அத்ரி போன்ற ரிஷிகள் பூலகத்தில் தவம் செய்ய சிறந்த இடம் எது என்று பிரம்மாவிடம் கேட்க, பிரம்மா ஒரு தராசை கொண்டு வரச் சொல்லி தராசின் ஒரு பக்கம் திருமழிசை தலத்தையும் மற்றொரு தட்டில் உலகில் உள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களையும் வைக்க, அப்பொழுது திருமழிசை இருந்த தட்டு கீழிறங்கியதாம். திருமழிசையின் பெருமையை உணர்ந்த முனிவர்கள் அங்கே தவம் செய்ய அவர்கள் தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு இத்தலத்தில் ஜெகநாத பெருமாளாக திருமங்கை வள்ளி தாயாருடன் காட்சியளிக்கிறார் என்கிறது ஸ்தலபுராணம். தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமழிசை ஆழ்வார் திரு அவதார உற்சவம், ஆணி பிரம்மோற்சவம், தெப்போற்சவம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.